நான் சொல்லியிருந்தேன் அதிரடி சரவடி படத்துல மட்டும் இல்ல மேடை பேச்சுக்கள்லயும் சொல்லி இப்போ சரவடியான பேச்சுக்காக பேரரசர் அவர்களை மேடை கழிக்கிறோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரவடி கட் பண்ணிட்டு ஒரு பொட்டுடி ஒடிச்சிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீனியா அவர்களுக்கும் படத்தின் கதாநாயகன் ஆதித்யா ஆதவா ஈஸ்வரா அவர்களுக்கும் படத்தின் இயக்குனர் கமல்நாதன் புவன்குமார் கமல்நாதன் ஒரு அப்பா பேரை நினைச்சிருக்காரு. அப்பாவோடைய வளம் வர்றாரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலில் வாழ்த்துற கூட உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். இந்த புயல் மலையை தப்பிச்சு வந்திருக்கோம், அதுவே பெரிய விஷயம். ஆண்டவனுக்கு அங்கே நன்றி சொல்லணும். உங்களோட சென்சாருக்கு வாழ்த்தும் பாட்டு சொல்லிடும். ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு ஸ்லீப்பர்ஸ் வேற, அது வேற சப்டைட்டில் வேற. இது எப்படி விடுவாங்கன்னு கேட்டேன் நான். எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கியிருக்காங்க. அதனால் உங்களே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். ஊரில் பார்த்தா மேக்சிமம் இஸ்லாமியர்களை பாய் பாய்னு சொல்லுவோம், அப்படியே பழக்கப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியில் தாழி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ இப்போ அப்படி இல்லை. இப்போ நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை பேர் தாடி, எல்லாருமே பயந்து கூப்பிடணும். என்ன கூட பயந்து கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயா இருக்காரு. வில்லன் வந்து முழு பாயா மாறிட்டாரு. ஆமா, பேரரசு பாய் சொல்லலாம். ஆமா சொல்லிட்டாங்களே, பாயின சகோதரம் தானே, பேரரசன் சகோதரம் தான். அதனால டைட்டில் ஒத்துக்கிட்ட சென்சாருக்கு மேல நன்றி. எல்லாருமே அந்த மதர் நல்லிணக்கத்தை எல்லாம் பேசினாங்க. நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பவும் சரி, நம்ம ஊர்ல இருக்க இஸ்லாமுக்குள்ள வந்து நம்ம இஸ்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டோம். நம்ம ஒண்ணுக்குள்ளனா பழகுவாங்க. எங்கேயும் நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் நம்ம பிரிச்சு பார்க்க வைக்கிறது. ஊருக்குள்ள எங்க என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பிரிச்சு பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மேக்சிமம் ஒரு முஸ்லிம் நண்பர் இருப்பாங்க, கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க. நம்ம நட்புன்னு தொங்கிட்டே இருக்கோம். எங்கேயோ ஏதோ மாநிலத்திலேயோ ஒரு ஊர்லேயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ, இல்லை இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலோ, நம்ம நட்புக்குள்ள வந்து பிரிய வராது. ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமியோட பார்க்கவே மாட்டோம். எப்போ நம்ம நண்பனாக வந்து பார்ப்போம். எங்கேயோ வந்து நம்ம ஊர்ல உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரிச்சு பார்க்க முடியலையோ, அதே மாதிரி எங்கே ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நமக்கு பிரிய வராது. நம்ம எங்கே ஒரு காலத்தில் நம்ம முஸ்லீமா பார்க்குறோம். அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்கே நிறைய பயன்படுத்துறாங்க. நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைடர்ல, மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு. சரியான டைலாக் அது. அதான் கதை. ஆக்சுவலி மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம் தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே நமக்கு எந்த மதமும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு மனுஷனா இருக்கணும். இப்ப அந்த நமக்குள்ள அது ஒரு பிரிச்சு தான் இன்னைக்கு அரசியல் பண்றதும் சரி, ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துறதும் சரி, இது எல்லாமே காரணம் மனிதாபிமானத்துக்கு விலகி வர்றதான். சுபாஷர் சொன்னாரு, ஒருத்தன் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை, அவன் மிருக ஜாதி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தீவிரப்பட்டாலும் அவனுக்கு மனசுல எனக்கு மதம் நம்மளுக்கு ஒரு பாம்பு வச்சு ஒரு 100 200 கொள்றானா அவனுக்கு ஒரு ஒரு மதத்துக்கு நான் சொல்ல முடியும். அவன் இஸ்லாமியா இருக்க முடியாது, இந்துவா இருக்க முடியாது, கிறிஸ்துவா இருக்க முடியாது. நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு அன்னை தெரசா, யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்க்குறோமா? யாராவது பார்க்குறோமா? அன்னை தெரசானா கருணையின் உருவம் அதானே. யாராவது அப்துல் கலாம யாராவது இஸ்லாமரை பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியனை பார்க்குறோம், சிறந்த இந்தியனை பார்க்குறோம், ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதனை பார்க்குறோம். கர்மவீர காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான். யாராவது இந்துவா பார்க்குறோமா? சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்போ எதை எப்போ நம்ம மதத்தை தாண்டி வாழ்கிறோமோ அங்கேதான் நம்ம மனுஷனை வாழ முடியுது. இந்த படத்தில் எண்டு பாமுக்கிட்ட சொல்கிறாங்க, அது நடந்த சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த கதை மாதிரியே அந்த சீன்லாம் வந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கார் நிற்கிறது, கார் வெடிக்கிறது. சமீபத்தில் கோவை குண்டு வெடிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதை வச்சு தான் அந்த பாதிப்புல தான் டயட் பண்ணிக்கோ நினைக்கிறேன் கதை. நம்ம என்னன்னா சில விஷயங்கள் பரபரப்பாக செய்தியத்தான் பார்க்குறவங்க தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது. இந்த நாட்டு நடக்க மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்போ சார் கோயிலோ குண்டு வெடிச்சது, ஓகே, அன்னைக்கு பரபரப்பா சிலிண்டர் வெடிச்சுனாங்க, அப்புறம் கார் வெடி விடுனாங்க, அது பல பேர் வச்சு வந்துட்டான். அவனை நோக்கம் நிறைவேறி இருந்தா அன்னைக்கு எத்தனை பேர் செத்துப்பான்னு தெரியாது. அன்னைக்கு அவன் நோக்கம் நிறைவேறாதனால அந்த காரோட போச்சது. நிறைவேறி இருந்தா ஓகே, பிடிச்சாச்சு. அவன் யாரு, அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாக தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு யாரு தெரியும் சார்? தெரியல. அதுக்கு யாரு பிள்ளைங்க தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குறிப்பை பிடிவிடுச்சுன்னா அவங்க கொடுக்க தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும். ஒரு பாம்பு வச்சு வெடிச்சு அப்பா மக்கள் இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஆனால் அவனே ஒரு மந்தி விடு மாதிரி தான் வர்றான். இந்த சிந்தனை மாத்திரம் வராமல் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஒரு மாணவி கற்பழிச்சாலோ, ஒரு வாம் பிடிச்சாலோ, எவனே கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியா பார்க்குறோமே தவிர அதுக்கான தண்டனை வந்து உணர்றதே இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை. ஒரு செய்தியை படிச்சுட்டு நம்ம அடுத்து இப்போ பரவாயில்ல, வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா மிக்ஜாம் புயல் அவ்வளோ அடுத்த மாதம் மறந்துடுவோம், அதை டோட்டலாக மறந்துடுவோம். அன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ரொம்ப நம்ம பரபரப்பாக ஆக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மறந்து போயிட்டே இருப்போம். இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன தண்டனை கிடைச்சது, அதை கொண்டு வரணும். ஒன்னதும் தெரிஞ்சு வச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் அப்படின்னு என்னன்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல வசனம், பாட்டு, ஃபைட்டு. அதனால எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ அது கதை எப்படி இருந்தாலும் சரி, திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி, அது சிறந்த படம் தான். ஒரு காவல் படம் பண்றோம், காமெடி படம் பண்றோம், ஆக்ஷன் படம், கமர்ஷியல் பண்றோம், த்ரில்லர் பண்றோம், பேய் படம் பண்றோம், அதெல்லாம் படங்கள் வரலாம், வெற்றி அடையலாம், வசூல் பண்ணலாம். சிறந்த படம்ன்றது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்ற படம் சிறந்த படம். அது பார்க்கும்பொழுது பாய் மிகச்சிறந்த படம். ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான படம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது மீடியாக்களோட ஒரு பொறுப்பு. நம்ம சும்மா வசூலையே குறிக்கோள் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். இந்த படத்தை மக்கள் வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படைப்பாளருக்கு வெற்றி. ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு கிடைச்ச வெற்றி என்னன்னா படம் பெரிய ஹிட் ஆகி காசு சம்பாதிக்கிறது. அது மக்கள்கிட்ட போய் மக்கள் ஏற்றுக்கணும், மக்கள் கொண்டாடணும். மக்கள் கொண்டாடினாத்தான் பொறுப்பான படத்துக்கும் பொறுப்பான இயக்குனருக்கும் வெற்றி. இந்த படம் மக்கள் கொண்டாடணும். இன்னொன்று இந்த சின்ன படங்கள் இப்பெல்லாம் கஷ்டம் சொல்லியிருந்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லைங்க. நல்லா தெளிவாக இருப்பெல்லாம் அந்த சூறாடி போட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. சித்தா சின்ன படம்னாங்க, அது நல்ல ஒரு மக்கள் இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க. கிடா நிறைய சின்ன படங்கள்லாம் தியேட்டர்ல வசதிகளையோ ஓட்டிட்டுல வந்து மக்கள் அதை கொஞ்சம் கொண்டாடுறாங்க. அதனால தெம்பா இருப்போம், நல்ல படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படமும் மக்கள் கொண்டாடுவாங்க. நன்றி, வணக்கம்.